கார்த்தியோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று சர்தார் சர்தார் படத்தை பி எஸ் மித்ரன் அவர்கள் தான் இயக்குறார் பிஎஸ் மித்ரன் இதுக்கு முன்னாடி இரும்பு திரை மற்றும் எஸ்கே சிவகார்த்திகனோட ஹீரோ படத்தை இயக்கின டேரக்டர் தான் பி எஸ் மித்ரன் இப்போ அடுத்ததாக இவர் கார்த்தியை வச்சு சர்தார் படத்தை இயக்கிக்கிட்டு வந்துட்ருக்கார் கார்த்தி அவர்கள் விருமன் படத்துக்கு அடுத்ததான் இந்த ஷூட்டிங்கை ஜாயின் பண்ண போகிறார் ஏற்கனவே அப்டேட்ஸில் சொல்லியிருந்தோம் நேற்று அஃபீஷியலாக பி எஸ் மித்ரன் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆன்லைனில் அஃபீஷியலாக அவருடைய ட்விட்டர் பேஜில் இப்போது அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே பார்க்கப்பட்டிருக்கு கார்த்தி இந்த படத்தில் டோல் ரோல் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று போலீஸ் கதாபாத்திரமும் இன்னொன்று வயசான கதாபாத்திரமும் பண்ணிருக்காரு இந்த இமேஜஸ் ஆன்லைன் செம ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துருக்கு சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் போடுறாரு இந்த படத்தில் கார்த்தி ராஷ்மிகானா ரஜிஷா விஜய் சிம்ரண்ணா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இப்போ இந்த படத்தோட ஒரு ஷூட்டிங்ஸ் சென்னையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் சொன்ன படம் எதுவுமே இப்போதைக்கு ரிலீஸ் ஆகலை இப்போதைக்கு ஸ்மால் பட்ஜெட் படமான வித்தாத்தோட கார்பன் படம் ஜனவரி பதிமூணு அன்னைக்கு தேட்டரிக்கு ரிலீஸ் பண்ணுறதா நேற்று நைட் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இதுவே தமிழ் திரைப்படத்தில் முதல் திரைப்படமாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் கிளன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது வித்தாத்தோட இருபத்தி அஞ்சாவது படம் இந்த படத்துக்கு சாம்சியஸ் அவருக்கு தான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வெயிட் பண்ணி இந்த படம் ஜனவரி பதிமூணு அன்னைக்கு எப்படி இருக்குன்றத ஃபிஃப்டி பர்சன்ட் தேட்ரி பார்க்கலாம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன பெரிய பட்ஜெட் படம் எதுவுமே இப்போதைக்கு ரிலீஸ் ஆகலை இப்போதைக்கு கார்பன் படம் மட்டும் அஃபீஷியலாக தேட்டிகளில் ஜனவரி பதிமூணு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பொங்கலுக்கு வேற என்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா என்ன சொல்ல போகிறாய் நாய் சேகர் வச்ச சிங்கமடா வீரமய வாகும் இந்த நாலு படத்துலேருந்து இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க படக்குழுவினர் இந்த படத்தில் எந்த படம் வேணால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம் இன்னைக்கு அஃபீஷியல் ரிலீஸ் டேட் இந்த நாலு படத்துல எது வேணால் அஃபீஷியலாக அறிவிக்கலாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஓடிடி மற்றும் ஹெச்டி ரிலீஸ் என்னன்னு பார்க்கலாம் அன்பறிவு படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் டேரக்ட் ஓடிடி ரிலீஸாக இந்த படம் இருக்க போகுது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் மொத்தம் நாலு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹிப் ஆப் தமிழாவோட அன்பறிவு படம் ஜெயில் படம் டென்ட்டு கோட்டா ஃபோர் கே ஹெச்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க புஷ்பா படம் இன்றைக்கி நைட் அமேசான் பிரைமில் ஹிந்தியை தவிர்த்து மற்ற லாங்குவேஜெல்லாம் நைட்டு எட்டு மணிக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக ஓடிடி ரிலீஸ்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அன்பறிவு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அடுத்ததாக புஷ்பா படம் இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது புத்தம் புது காலை வெடியாதா அமேசான் பிரைமில் ஜனவரி பதினாலு அன்னைக்கு ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமா தமிழில் ரிலீஸ் ஆகுது ஜனவரி ஃபோர்டீன் அன்னிக்கி அக்கண்டா ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்றைக்கி டெஸ்னி ப்ளஸ் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க இது ஒரு தெலுங்கு திரைப்படம் தெலுங்கில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் அடுத்ததான் மகான் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க இதுக்கான அஃபீஷியல் அறிவிப்பு பொங்கல் கழித்து வரலாம் மோகன்லால் மற்றும் பிரித்திவராஜோட புரோடேடி படம் ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது இந்த படம் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அடுத்ததாக அப்கமிங்காக தமிழ் சினிமாவில் ஓடிடி ரிலீஸ் அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னா தனுஷோட மாறன் மற்றும் தானா காரன் விஜய் சேதுபதி சமந்தா மற்றும் நயன்தராவோட நடிப்பில் காத்து வாங்கலை ரெண்டு காதல் இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஆஸ்டாரில் வெளியாகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு மாரன்டானா கரண் காற்று வாங்கலை ரெண்டு காற்று இது மூணுமே டிஸ்னி பிளஸ் ஆப்ஷாரில் தான் அப்கமிங்காக வெளியாக போகுது அடுத்ததாக ஹோம்மே டாக் அமேசான் பிரைம் பிப்ரவரியில் ரிலீஸ் ஆக போகுது இது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக நெட்ஃப்ளிக்ஸ் சோனிலி மற்றும் எக்ஸ்லாம் அப்கமிங்காக என்ன படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க பொங்கல் மற்றும் அப்கமிங் டேஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்